கவனிங்க இப்போ வந்து அடிஷன் போடுறீங்க இல்லையா கூட்டல் போடுறோம் இப்போ இவ்வளோ பெரிய சம்மு போடும்போது இந்த ஆன்சர் ரைட்டா தப்பா அப்படின்னு வெரிஃபை பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ட்ரிக் வேற ஒன்றும் இல்லை என்னன்னா பை யூசிங் மெத்தட் ஆஃப் காஸ்டிங் அவுட் 9 என்ன மிஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லைடாங்கண்ணா இப்போ இப்படி அடிஷன் டீச்சர்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் எக்ஸாம்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இன்னைக்கு வந்து ஒவ்வொரு மார்க்கும் வந்து அவ்வளோ ஒரு வேல்யூடையதாக இருக்குது அதனால ஒரு சின்ன மெத்தடு கற்றுக்கோங்க இப்போ எந்த நம்பர்ஸ் ஆட் பண்ணோம்னா கூட்டுனா 9 வருதோ அதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுறோம் நம்ம இப்போ இங்கே 7 2 ஆட் பண்ணால் என்ன வரும் 9 வரும் ஸோ இதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுங்க ரிமைனிங் டிஜிட்ஸை ஆட் பண்ணுறோம் ஸோ 4 + 3 என்னது 7 சரியா அடுத்தது இங்கே எதை ரெண்டையும் ஆட் பண்ணால் 9 வருது 4 5 ஆட் பண்ணோம்னா 9 வரும் ரிமைனிங் டிஜிட்னா 1 இங்கே வேற ஏதாவது வருதா எஸ் 8 1 ஆட் பண்ணால் 9 அப்போ ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கணும் அடுத்தது 4 + 3 7 7 + 2 9 அப்போ இதையும் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடணும் அப்போ இங்கே என்ன பண்ணுவோம்னா 0 ரைட்டா இங்கே ஏதாவது 9 வருதா ரைட் 5 + 4 9 அப்போ ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடணும் அடுத்தது 2 + 1 என்னது 3 2 1 கூட்டினோம்னா 3 அடுத்து இதில் எங்கேயாவது 9 வருதா எஸ் 1 8 1 8 கூட்டினோம்னா 9 வருது ரிமைனிங் என்ன இங்கே இருக்குது 2 இதில் 9 ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடலாம் எதை ஆட் பண்ணும் 3 + 1 ஏன்னா 0 ஆட் பண்ண தேவையில்லை 0 + 0 3 + 0 + 1 சொல்லலாம் இல்லை 3 + 1 சொல்லலாம் 3 1 கூட்டினா என்ன 4 3 + 1 4 இப்போ இந்த பக்கம் பண்ணியாச்சு அதே மாதிரி இங்கே 9 ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடலாமா 5 + 4 என்ன 9 அப்போ இதையும் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடலாமா ரிமைனிங் டிஜிட்ஸ் என்னது மீதி இருக்கக்கூடிய இலக்கங்கள் 4 4 இது ரெண்டையும் கூட்டுறோம் 4 + 4 என்னது 8 இப்போ இதை எல்லாம் இதில் ஏதாவது 9 வருதான்னு பார்க்கணும் இதில் ஏதாவது ஆட் பண்ணோம்னா நமக்கு 9 வருதா அப்படின்றத பார்க்கணும் எந்த ரெண்டு நம்பர் ஆட் பண்ணால் 9 வருது பாருங்க 7 + 2 என்ன 9 அப்போ ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுங்க மீதி இருக்கக்கூடிய டிஜிட்ஸை கூட்டலாம் 1 + 3 4 4 + 4 8 புரியுதுங்களா ரைட்டா ரைட் இல்லையா புரியுதாடாக்கண்ணா 1 3 கூட்டினா 4 4 4 கூட்டினோம்னா 8 இங்கே 8 வந்திருக்கா 8 வந்திருக்கா அப்போ உன்னோட ஆன்சர் என்ன கரெக்ட் இது அடிஷனுக்கு மட்டும் கிடையாதுக்குன்னு சப்ட்ராக்ஷனுக்கு இருக்கு மல்டிபிளிகேஷனுக்கு இருக்கு டிவிஷனுக்கு இருக்கு 4க்குமே இந்த மெத்தட் வச்சு நீங்க வெரிஃபை பண்ணிக்கலாம் ஆன்சரை டீச்சர்ஸும் நீங்க ஃபுல்லா இதை ஆட் பண்ணி பார்த்து செக் பண்ண வேணாம் பேரண்ட்ஸும் ஒரு குழந்தை போட்டுட்டாங்கன்னா ஃபுல்லா ஆட் பண்ணி உன்னோட ஆன்சர் ரைட்டான்னு பார்க்க வேணாம் இப்போ இந்த மெத்தட் வந்து அப்படியே ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல கடகடன்னு பண்ணிடலாமா உங்களுக்கு டீச் பண்றதுக்காக நான் கொஞ்சம் ஸ்லோவா சொல்லி கொடுத்தேன் அவ்வளவுதான் தேங்க்யூ டாக்டர்